ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லச்சூஸ் லைஃப் ஸ்டைல். நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய கிச்சன் டூல் கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதில் ஹோம் மேக்கராக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதெல்லாமே வந்து நியூ கலெக்ஷன் ஆஃப் கிச்சன் டூல்ஸ் தான். ஆன்லைனை விட ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸஸ் இந்த ஷாப்பில் கிடைக்கும். இது வந்து கார்னர் ரேக் மாதிரி இருக்கும், இது சிங்கிள் ரேக்கோ இருக்குது, டபுள் லேயர் ரேக்கோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கரண்டிலாம் மாட்டுறதுக்கான ஒரு இந்த மாதிரி கம்பி மாதிரி இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ரேக்கு, இதெல்லாம் ஸ்பைஸ் ரேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். 226 தான், குவாலிட்டி நல்லாயிருக்கும். அண்ட் ஒயிட் கலர்லேயும் இருக்குது, பிளாக் கலர்லேயும் இருக்குது. ஒயிட் கலரில் பார்க்கறது ரொம்பவே அழகாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா மட்கா ஸ்டாண்ட். நம்ம வந்து சின்னதாக வச்சுருக்கீங்க, சப்போஸ் நீங்கள் ப்யூரிஃபையர் அப்படின்னாலும் அது மேலே வச்சுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அந்த ஸ்டாண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பேர் ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க, இங்கே ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸ் நான் ஃபீல் பண்ணேன். 60 ரூபீஸ் தான் இந்த ட்ரே. இந்த ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கலர்ஸில் இருக்குது. இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து தட்டு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த செப்பரேஷன் தட்டு, அதில் வந்து அப்படியே எடுத்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இல்லாமல் உங்களுடைய கபோர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் கூட நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். அந்த மாதிரியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். டொமேட்டோஸ் எல்லாமே கூட வச்சுக்கலாம் இதில். அண்ட் இது வந்து ரொம்ப அழகான ரிவால்விங் ஸ்டாண்டு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பட்ஜெட்டுக்குள்ளே வரக்கூடியதுன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய விதமான லேசி சூசன்ஸ் நம்ம பார்த்துருப்போம், 600, 800 அந்த ரேஞ்சஸில். இது வந்து 300 ரொம்ப ரொம்ப வேர்த் பையிங் சொல்வேன். நிறைய கலெக்ஷன்ஸ் எனக்கு பார்க்க பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்தது, ப்ரைஸஸ் ரொம்ப ரீசனபிளாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா 4 கம்பார்ட்மெண்ட் இருக்கிற மாதிரியான ஒரு ஏர்டைட் ஜார். பல்சஸ் எல்லாமே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும், மோஸ்ட்லி பல்சஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து ஸ்பைஸ் ஸ்டோரேஜ் வித் குட்டி ஸ்டாண்டோட வருது. மூடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலில் வருது, ஸோ அதுதான் மெயின். அண்ட் இந்த ஸ்டீல் பேஸ்கெட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 415 அந்த ரேஞ்ச் வரும். குவாலிட்டி ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஃப்ரை எல்லாம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்களுடைய ஷாப் அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இந்த ஃப்ரூட்டு ட்ரை ஃப்ரூட் மிக்ஸ் பாக்ஸ். இது ஒரு 5 லேயர் இருக்கும். இது ரொம்ப அழகாக இருந்தது, ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கக்கூடிய சால்ட் அண்ட் பெப்பர் ஷேக்கு. அண்ட் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. அண்ட் இதோட ப்ராண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ அண்ட் சாம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ரொம்பவே குவாலிட்டியாக இருந்தது. வார்மர்லாம் பார்த்திங்கன்னா 250 அந்த ரேஞ்ச் வருது, தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன்னா நல்ல ஒரு திக்னஸ் கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சில வார்மரில் வந்து ஃபுல்லாகவே ரவுண்ட் ஷேப்பாக இருக்கும், இதுக்கு வந்து ஒரு குட்டி கர்வ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஊற்றும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அந்த ப்ரொவிஷன் இருக்கிறதுனால வந்து கீழே ரொம்ப சிந்தாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும். சட்டன் ஏதாவது காஃபி வந்து நம்ம ஹீட் பண்ணணும் அப்படின்னா, காஃபி ஒரு மில்க் ஏதாவது லைட்டாக வந்து சூடு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இது வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டு கூட வந்து சின்னதாக வந்து ஸ்டவ் மேலே வைக்கக்கூடிய ஸ்டாண்ட் எல்லாம் கூட இருக்குது, அதுக்கு மேலே வைக்கிறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அந்த ஸ்டாண்டில் கூட உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இந்த கேனஸ்டர் செட் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நான் கூட சில திங்ஸ்லாம் இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் பர்ச்சேஸ் பண்ணதை வந்து உங்களுக்கு அப்கமிங் வ்ளாகில் வந்து நான் காமிக்கிறேன். ஸோ நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுவேன், மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வ்ளாகில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதோட ஃபுல் ஓப்பன் பிக் நான் காமிக்கிறேன் இந்த வீடியோலேயே. மேலே வந்து ஒரு 4 குட்டி ஜார் வந்திருக்கும். அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200-250 ml வரும். 2 ஆயில் கேன் வரும் உங்களுக்கு, ஆயில் அண்ட் வெனிகர் அப்படின்ற மாதிரி வித் ஸ்டாண்டோடு வருது. கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 400 ml பிடிக்கிற கூடிய அளவுக்கு ஒரு 3 கேனிஸ்டர் வரும். ஃபுல் செட்டு இது, உங்களுக்கு ப்ரைஸ் நான் மேலே கொடுத்துருக்கேன். இது எல்லாமே வந்து பிராண்டடில் வரக்கூடிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்கக்கூடிய வடைச்சட்டி ரொம்ப ஆப்டாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் ஆயில் கம்மியாக பிடிக்கும், நல்லா ஃப்ரை பண்ணலாம். டீப்பாக இருக்குது ஆக்சுவலாக, அது 1010 அந்த மாதிரி வரும். ஏன்னா உங்களுக்கு நல்ல ட்ரை ப்ளை மாதிரி நல்ல ஒரு திக்கான ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பிராண்டட் ஐட்டம் அப்படின்றதுனால உங்களுக்கு காஸ்ட் வந்து கொஞ்சம் ஹெவியாக தெரியும். பட் மற்றபடி உங்களுக்கு அந்த காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். இதெல்லாம் 60 ரூபீஸ் அந்த மாதிரி. இதில் இன்னொரு ஒரு ஷேப் கூட இருக்குது, அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஸ்பூன் ஹோல்டர்லேயே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வரக்கூடிய ஹோல்டர் இதெல்லாமே. அண்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா 30 ரூபீஸ் அந்த ரேஞ்ச் வருது. பிளாஸ்டிக்கில் வரக்கூடியது, கலர்ஸ் கூட ஒரு 3-4 கலர்ஸ் இருக்குது. இதோட எக்ஸாக்டான ஒரு யூசேஜ் என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. சப்போஸ் உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சதுன்னா கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதை வந்து பின் பண்ணிடுறேன். மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த மேட்லாமே பார்த்திங்கன்னா 25 ரூபீஸ் அந்த ரேஞ்ச் வருது. இது வந்து மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கவுண்டர் டாப் மேலேயும் வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வந்து அந்த தட்டு இருக்கும் இல்லையா அது மேலேயும் நம்ம வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ட்ரே வந்து ஆக்சுவலாக இது வந்து நான் சிங்கிள் பீஸ் தான் நினச்சேன், பட் இது வந்து உங்களுக்கு 3-piece செட் மாதிரி வருது. இது நல்ல சூப்பரான உட்டன் ட்ரே. உள்ளே வந்து உங்களுக்கு ஒரு ஷீட் மாதிரி கொடுத்துருக்காங்க, கிளாஸ் ஷீட் மாதிரி கொடுத்துருக்காங்க.
பட் என்னோட டவுட் என்ன அப்படின்னா, சப்போஸ் நம்ம ஏதாவது கேண்டில்ஸ் மாதிரி இதை ஏற்றுறோம் இல்லைனா சூடாக தான் வைக்கிறோம் அப்படின்னா அந்த ஷீட் வந்து எந்த அளவுக்கு லைஃப் வரும் அப்படின்றது மட்டும் தெரியல. பட் அக்கேஷனலாக நீங்கள் ஒரு டெக்கார் ஐட்டமாக வச்சுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைஃப் வரும்னு நினைக்கிறேன். அது வந்து 3 பீஸ் செட் ப்ரைஸஸ் நினைக்கிறாரு. இதெல்லாமே வந்து செராமிக்கில் வரக்கூடிய நைஃப் அண்ட் பிளேட், அப்புறம் ஸ்டீல்லையும் இருக்குது, பீலர்ஸ் கூட இருக்குது இதில் எல்லாத்துலேயுமே. அண்ட் இது வந்து 3 பீஸ் செட். ஆக்சுவலாக 3 பீஸ் செட் வந்து பார்த்திங்கன்னா 1200. நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் போனீங்க அப்படின்னா பேஸ்கெட்ஸ்க்கு தனியாக இருக்கும், அப்புறம் நிறைய கிளாஸ் ஐட்டம்ஸ்க்கு தனியாக இருக்கும். அங்கே வந்து உங்களுக்கு சிங்கிள் பீஸ் ட்ரே கூட கிடைக்கும் 300-350 அந்த ரேஞ்சஸில். டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸில் வரக்கூடிய இட்லி தட்டு, அதுக்கப்புறம் வந்து இது மாதிரியான தட்கா பேன், இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காப்பரில் வருது. கையில் ஹேண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிராஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நிறைய வந்து பப்பட் ரோஸ்டரில் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்குது. இது வந்து ஸ்ரீ அண்ட் சாம் அந்த பிராண்டில் தான் வருது. இது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வரக்கூடிய தட்கா பேன். இது நல்லா வந்து திக்காக இருக்கும், உங்களுக்கு அந்த தாளிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா பிராண்ட் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு டக்குன்னு அடிபிடிக்காது, நல்லாவே லைஃப் வரும். அண்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பப்பட் மேக்கரு. அண்ட் நிறைய குட்டி குட்டியான கிச்சன் டூல்ஸ்லாமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கும். சிலிகான் அந்த ஸ்பேச்சுலா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலிகான்லேயே உடனில் வந்து உங்களுக்கு அந்த கைப்பிடி வந்து கொடுத்துருக்காங்க. 150 அந்த ரேஞ்ச் வரும். சப்போஸ் நீங்கள் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து ஜிஞ்சர் கிரேட்டர், ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸ் சொல்லுவாங்க கண்டிப்பாக இங்கே. அண்ட் இதெல்லாம் வந்து மஃபின் மோல்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து சிலிகானில் வரக்கூடியது. ஒரு செட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 66 வரும், ஒரு 4 பீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அதில். அண்ட் இதெல்லாமே வந்து சாக்லேட் மோல்ட்ஸ். இது நிறைய ஷேப் இருக்குது. ஆக்சுவலாக நான் காமிச்ச ஷேப் இல்லாமல் இன்னும் நிறைய ஷேப் இருக்குது. இது வந்து சிலிகான்லேயே ட்ரெய்னர். இது மோஸ்ட்லி சிங் ட்ரெய்னர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதில் வச்சுருக்காங்க வெரைட்டி வெரைட்டியாக. இது வந்து 2 பீஸ் வரக்கூடிய சிலிகான் ஹேண்டில். ஸோ சூடாக இருக்கும்போது எதாவது எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா சிலிகானில் வரக்கூடிய மேட், சப்பாத்திலாம் தேய்க்கிறதுக்கு கவுண்டர் டாப் மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து வாஷிங் மிஷினில் போடுவாங்க, இதுவும் சிலிகானில் வரக்கூடிய ஒரு திங் தான். அது வாஷிங் மிஷினில் போடுவாங்க, வாஷ் பண்ணும்போது ஹெவி ஸ்டெயின்ஸ்லாமே ரிமூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் கிளாஸ், ஆக்சுவலாக ஃபோல்டிங் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ஹேண்ட்பேக்கில் கூட, அந்த மாதிரி 100% ஹைஜீனிக் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிலிகான்லேயே வரக்கூடிய ஸ்பூன் ரெஸ்ட். இது ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது சிலிகான்லேயும் சரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் சரி. இதெல்லாம் டிஷ்யூ ஹோல்டர்லாம் பார்த்திங்கன்னா தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம், 60 ரூபீஸ் அந்த மாதிரி வரும். இன்னொரு ஷேப் கூட இருக்குது, இது வந்து 3 பீஸில் வரக்கூடிய சிலிகான்லேயே வரக்கூடிய எக் செப்பரேட்டர். ஆக்சுவலாக அது மூணுமே வந்து 3 கலரில் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 65 வரும். இந்த சப்பாத்திலாம் வந்து திரட்டும் போது கொஞ்சம் பஃபியாக வரத்துக்கு, ஃபுல் கால்லாம் பண்ணுறதுக்கு, ஆக்சுவலாக இதை நம்ம ஜஸ்ட் வந்து ஒத்தி விடுவோம் இல்லையா அதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த லேடல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், பாவ் பாஜி எல்லாமே பண்ணுறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த கரண்டி. இது வந்து நான் பிஃபோர் சொன்ன மாதிரி நம்ம வந்து ஹீட்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஸ்டாண்ட் வச்சுருப்போம் இல்லையா பாத்திரம்லாம் சூடாக இருந்தால் வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி ஸ்டாண்டெல்லாம் கூட இருக்குது. சப்போஸ் எதாவது ஹீட் பண்ணணுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த ஸ்டாண்டு வச்சு கூட சின்ன பாத்திரம் கூட வச்சு நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 35 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய உட்டனில் வரக்கூடிய நிறைய வெரைட்டி ஆஃப் கரண்டி வச்சுருக்காங்க. ஈவன் இந்த அப்பள பிடிலாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா இங்கே உடனில் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஸோ அதெல்லாம் ரொம்பவே வேர்த் பையிங் சொல்லலாம். கரை பிடிக்காது, டக்குன்னு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஸ்ட்ரெயினரில் நான் சொன்ன மாதிரி சிலிகானில் ஸ்டீல்லையே பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் இருக்கிற மாதிரியும் இருக்குது, நெட் இருக்கிற மாதிரியும் இருக்குது, சிங்க் ஸ்ட்ரைனர். ஸோ நிறைய விதத்தில் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். அண்ட் இதெல்லாமே கூட ஹீட் பேட் தான், உட்டனில் வரக்கூடிய பேடு. நல்லா ஸ்டைலிஷாக இருக்கும், டைனிங் டேபிளில் வைக்கிறதுக்கு, கவுண்டர் டாப் மேலே வைக்கிறதுக்கு, நிறைய விதமான ஷேப் கலர்ஸ்லேயும் இருக்குது. அண்ட் நடுவில் வந்து ஸ்டீல் வர மாதிரியும் இருக்குது, அதுலேயும் நெட் வர மாதிரியும் வெரைட்டி ஆஃப் பேட்ஸ் வச்சுருக்காங்க. 45 ரூபீஸ் அந்த மாதிரி வரும். நிறைய ஐடியா கிடைக்கும் ஆக்சுவலாக அந்த ஷாப்புக்கு போகணும் அப்படின்னா. அண்ட் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 ரூபீஸ் அந்த மாதிரி வரக்கூடிய ஸ்டீலில் வரக்கூடிய கண்டெய்னர். இதில் வந்து ரொம்ப குட்டியான கண்டெய்னர்ஸ் கூட இருக்குது. இது பார்த்திங்கன்னா சின்னதாக மூக்கு பொடி டப்பா மாதிரி இருக்குது, குட்டி கண்டெய்னர், 22 ரூபீஸ் அந்த மாதிரி வருது. இது நிறைய ஷேப்ஸ் மோல்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் மோல்டு எல்லாமே கிடைக்கும். இது வந்து நம்ம நைஃப் வந்து வச்சு நம்ம கட் பண்ணும்போது வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் கை வெட்டிக்காமல் சேஃபராக இருக்கிறதுக்கு அந்த ஃபிங்கரில் வந்து அப்படியே வச்சுப்பாங்க, வச்சு கட் பண்ணுவாங்க. நம்ம ஆன்லைனில் நிறைய பார்த்துருப்போம். இது எல்லாமே வந்து பிராண்டடில் வரக்கூடிய ஸ்பூன் செட்டு, கம்ப்ளீட் செட்டு. ஒரு செட்டில் 10 பீசஸ் அந்த மாதிரி வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 150 ரூபீஸ், 180 அந்த மாதிரி வரக்கூடியது. சிலிகானில் ஃபுட் ஸ்நாக் பவுச், இது நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க.
இதில் வந்து சமோசா மோல்டும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூமாஸ் சொல்லுவாங்களே அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மோல்டு, அப்புறம் கொழுக்கட்டை மோல்டு எல்லாமே இருக்குது. இது நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக வாங்குகிறாங்க இந்த ஆட்டா மாவில் வந்து போட்டு வைக்கிறதுக்கு. சூப்பரான ஸ்கூப் மாதிரி வரக்கூடிய ஒரு கரண்டி தான். அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்பூன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 20 rupees அந்த மாதிரி வருது. நிறைய விதமான மோல்ட்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி அலுமினியம் இருக்குது, ஸ்டீல்லையும் இருக்குது மோல்ட்ஸ் எல்லாமே. அண்ட் இது ரொம்ப நல்லா இருந்தது. ஏதாவது கிழங்கு வகைகள்லேருந்து வெஜிடபிள்ஸ் ஏதாவது வந்து வேக வைக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எந்த பாத்திரத்தில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெருசாகவும் வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்டீம் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னாலும் கம்மியாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டீம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷேப்ஸ் மூணு நாலு ஷேப்ஸில் வந்து வச்சு நம்ம வந்து ஸ்டீம் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த பேஸ்கெட் மாதிரி இருக்கிறது. அண்ட் இந்த ஹோல்டர் பாருங்கள், இது நான் இன்னொரு ஷேப் சொன்னாலே இது வந்து 70 rupees அந்த மாதிரி வருது. இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறதுக்கான ஒரு வெசல்லு 245. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வரக்கூடிய குட்டி பக்கெட். கொஞ்சமாக சாம்பார் சட்னி அதெல்லாமே வந்து சர்வ் பண்ணலாம், ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இது எல்லாமே மைக்ரோ ஃபைபரில் வரக்கூடிய டவல், நல்லா வந்து ஈரம் சூப்பராக தொடச்சிடும். நம்ம கவுண்டர் டாப்பில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து 36 rupees, தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இது எதுக்குன்னு ஆக்சுவலாக எனக்கு சட்டன் புரியல, அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் இது வந்து ப்ரஷ் ஹோல்டர். இது நிறைய விதமான ஷேப்ஸில் இருந்தது. இது கலர்ஸ் கூட நிறைய விதமான கலர்ஸ் இருக்குது. இதை நம்ம வால் மவுண்ட்டும் பண்ணலாம் அந்த ப்ரஷ் ஹோல்டர் பார்த்திங்கன்னா. அண்ட் இது வந்து சிங்க் நம்ம இந்த ட்ரெயின்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாரோட கிச்சன்லேயுமே கண்டிப்பாக அது ஒன்று இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 35 rupees வருது. நம்ம இந்த ஸ்க்ராச் பிளேட் அந்த ஸ்க்ரப்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து இதில் நம்ம ஸ்டோர் பண்ணலாம், ட்ரெயினும் ஆகிடும். இது நம்ம வந்து கிச்சனோட அந்த டேப்லேயே நம்ம வந்து மாட்டி வச்சிடலாம் அந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே கூட சிலிகான்லேயே வரக்கூடிய பேஸ்கெட் தான். ஸ்ட்ரெயினரும் இருக்குது, வெஜிடபிள் வாஷரும் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ராயர் பார்ட்டிஷன். இது ஸோ நம்மளுடைய ட்ராயருக்கெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த செஸ்ட் ஆஃப் ட்ராயர்ஸ்லாம் நம்ம இந்த மாதிரி பார்ட்டிஷன் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி செப்பரேட்டர் மாதிரி இருக்கும். அண்ட் நிறைய விதமான உடன் பவுல்ஸ்லாம் கூட இருக்குது, 85, 35 rupees, அப்புறம் இதெல்லாம் 225 அந்த மாதிரி ஜார்லாம் பார்த்திங்கன்னா 225. நான் சொன்னதில் இதை ஓப்பன் பிக் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஸ்டாண்ட் சைடில் வந்து உங்களுக்கு ஆயில் கேன்ஸ்டன்ட் வரும். அண்ட் இது வந்து உடன் ஸ்டாண்டோடு வரக்கூடிய 3-piece செராமிக் கேனஸ்டர் செட். அது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெலமைனில் வரக்கூடிய பிளேட்ஸு, டிசைனர் பிளேட் மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வருது. இதில் ஒயிட் அண்ட் பிளாக் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, மல்டி கலரை விட பிஸா மாதிரி இருக்கக்கூடிய மல்டி கலர் பிளேட்ஸ் கூட இருக்குது. இதெல்லாம் வந்து ஈச் கேனஸ்டர் செட்டு 215 rupees அந்த மாதிரி வந்து செட்டாகவும் கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் மேசன் ஜார் செட்டு 515 rupees அந்த மாதிரி வரும். 6-piece அந்த மேசன் ஜார் வரும். இது வந்து ஆக்சுவலாக ரொட்டேட் பண்ணலாம், சூப்பரான கேனஸ்டர் செட் வித் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரொட்டேட்டர் ரேக் கூட வருது. 770 வேர்த் பையிங் சொல்வேன். அண்ட் அந்த செட்டோட இது மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 500 ml அது மாதிரி பிடிக்கும். அண்ட் இந்த ரேக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய விதமான ஸ்பைசஸ் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து கபோர்ட்ஸ்லாம் எதுவுமே இல்லை, நிறைய இல்லை அப்படின்னா அந்த காலமாக நான் மாடல் கிச்சன்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் அது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, அதாவது குட்டி குட்டி டூல்ஸ்லாம் இல்லாமல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலெக்ஷன்ஸு, அதுக்கப்புறம் நிறைய கிளாஸ்வேர் கலெக்ஷன்ஸ், பேஸ்கெட் கலெக்ஷன்ஸு எல்லாமே வச்சுருப்பாங்க. உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து நிறைய விதமான பேஸ்கெட் கலெக்ஷன்ஸு, கிளாஸ்வேர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கூட கிடைக்கும். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளாட்டர்லாம் கூட பார்த்து இப்போ நிறைய வந்திருக்கு, பேட் ஷேப்பில் இருக்கக்கூடிய பிளாட்டர்ஸ் எல்லாமே. கம்மிலையும் இருக்குது, அதிகமான ப்ரைஸஸ்லேயும் இருக்குது. இது வேர்த் பையிங். ஒரு சூப்பரான கிளாஸ் ஜக்கு, ரெண்டு வித வெரைட்டியில் இருக்குது. இது வந்து 190 அந்த ரேஞ்ச் தான் வருது. அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான இந்த பேர்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா 3-piece செட் வந்து 335. எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும் அந்த செட்டு, ஒரு ஒரு தடவையும் நான் வந்து ஷூட் பண்ணும்போது பார்ப்பேன், கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஆக்சுவலாக ரொம்ப டைம் ஆகிடுச்சு, ஸோ அதனால் நான் வந்து சிலது தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் கண்டிப்பாக, நான் வாங்கினா ஷுவராக நான் உங்களுக்கு வந்து அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நான் கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இதெல்லாம் வந்து நல்ல பெரிய பேரல் ஷேப்பில் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ்லேயே வரக்கூடிய ஜார். இது 190 அந்த மாதிரி வரும். அண்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வரும் இந்த மாதிரியான உங்களுக்கு பேஸ்கெட்ஸ் எல்லாமே. இதெல்லாம் பார்த்திங்கன்னா லாண்ட்ரி பேஸ்கெட்லேருந்து டஸ்ட்பின்ஸ்லேருந்து நிறைய விதமான கார்னர் ஆர்கனைசர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கிடச்சிடும். இது எல்லாமே மோஸ்ட்லி 170, 250, 220, 150 அந்த ரேஞ்சஸில் வரும். அண்ட் இது வந்து 160 அந்த செட்டு வித் ப்ரஷ்ஷோடு வருது, சின்ன சைஸ் கூட இருக்குது. இது வந்து சின்னதாக வரக்கூடிய ஒரு சிங்க் மேட்டு,
அண்ட் இது வந்து சின்ன ஷேப் இது ஆக்சுவலி சின்ன சைஸ் பட் கண்டிப்பாக இது நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃபைண்டர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. அண்ட் இது வந்து உங்களுக்கு 46 ருபீஸ் வித் ட்ரெயினோட வரக்கூடியது இது. அண்ட் இந்த மாதிரியான டஸ்ட்பின்லாம் பார்த்தீங்கன்னா 146 அந்த மாதிரி வருது. நிறைய ரீசனபிளான ரேஞ்சஸில் நிறைய விதமான கலெக்ஷன்ஸ் கிடைக்கும். அண்ட் செஸ்ட் ஆஃப் ட்ராயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 250 ரேஞ்சஸ்லேருந்து நிறைய விதமான ரேஞ்சஸில் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா மூணுலேயும் இருக்குது, ரெண்டு ட்ராயர் வர மாதிரியும் இருக்குது, 5-6 ட்ராயர் வர மாதிரியும் இருக்குது, நிறைய விதமான கலர்ஸ்லேயும் இருக்குது. அண்ட் இது வந்து 250 அந்த ரேஞ்ச் வருது. இந்த ரேக்கு ஸ்பைஸ் ரேக் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பிளாஸ்டிக்லேயே வரக்கூடியது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிடையாது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் யூனிட், இது இது கார்னர் யூனிட் தான். 545 அந்த மாதிரி வரும், நயாசா பிராண்டோடது. ஸோ கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அது. ஸோ அடுத்த பிளாகில் வந்து நான் என்ன பர்ச்சேஸ் பண்ண அப்படின்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வரக்கூடிய பிளாகில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பை பை.